ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் 18 2023 சார்ல்ஸ் ஸ்டான்லி என்கிறதான ஒரு ஊழியக்காரர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இந்த ஊழியக்காரர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மிகவும் பிரசித்தமாய் அறியப்படுகிற கர்த்தருடைய தாசர்களில் இவரும் ஒருவர். ஆவியின் நிறைவை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிக்கக்கூடிய ஒரு கர்த்தருடைய தாசர்களில் ஒருவர். அமெரிக்காவில் அட்லாண்டா என்கிற மாகாணத்தில் ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச் என்கிறதான சபையில் ஏறத்தாழ 49 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு பரிசுத்தவான். கடந்த வருட இறுதியில் ஆண்டி ஸ்டான்லி என்கிறதான ஒரு ஊழியக்காரருடைய ஒரு புத்தகம், தி எனிமீஸ் ஆஃப் த ஹார்ட் என்கிறதான புத்தகத்தை நான், அதனுடைய ஒரு சுருக்கத்தை நான் பதிவேற்றம் செய்திருந்தேன். வருட இறுதியில் நம்மை நாமே பரிசோதனை செய்வதற்கு இது முக்கியத்துவமாக இருக்கும் என்பதற்காக அதை நான் செய்திருந்தேன். அந்த ஊழியர் அவருடைய சபையில் ஏறத்தாழ 40,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஒரு பெரிய சபை. இவர் ஊழியம் செய்த எந்த சபையும் 10,000 மேலே, 10-13,000 மேலே விசுவாசிகள் இருந்த ஒரு சபையைத்தான் இவரும் வழி நடத்தி இருக்கிறார். இந்த சார்ல்ஸ் ஸ்டான்லி அவருடைய லைஃப் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்வு. இளம் வயதிலேயே தன்னுடைய தகப்பனாரை இழந்து விட்டார். தன் தாயார் இவரையும் அழைத்து கொண்டு ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய கால சூழல்களில் ஒரு மில்லில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறார்கள். மீதம் இருக்கிற நேரங்களில் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பெந்தகோஸ்தே சபையில் இந்த இளம் குமாரனை அழைத்து கொண்டு போய் தேவ சமூகத்தில் கதறி அழுது ஜெபிப்பார்களாம். இந்த என்னுடைய குமாரனை நீர் உம்முடைய ஊழியத்தில் அழைத்து கொள்ள வேண்டும், இவன் உலகெங்கும் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பது வழக்கம். ஆனால் சார்ல்ஸ் ஸ்டான்லியுடைய 12 வயதில் இந்த அம்மையார் மறுதிருமணம் செய்கிறார்கள். மறுதிருமணம் செய்தால் அவருக்கு கிடைத்த கணவர் குடிகாரர். ஆகவே அவருடைய வாழ்வு மிகவும் நெருக்கப்படுகிறது. பல நெருக்கடிகளில் சர்வைவலுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல்களில் அவருடைய வாழ்க்கை போகிறது. அப்புறம் கர்த்தருக்குள் வருகிறார், ரட்சிக்கப்படுகிறார், ஊழியத்தினுடைய அழைப்பை பெறுகிறார், ஊழியத்திற்காக பயிற்சியை பெறுகிறார். பயிற்சி பெற்று 2-3 இடங்களில் ஊழியம் செய்து இறுதியில் அந்த ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச் அந்த சபைக்கு வந்து ஊழியம் செய்கிறார். அசிஸ்டன்ட் போதகராக வருகிறார். பின் நாட்களில் அதே சபையின் போதகராக பொறுப்பேற்று 49 ஆண்டுகள் அங்கே ஊழியம் செய்கிறார். உடைய வாழ்வு முழுவதிலும் பல கரடு முரடான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இவர் இருந்து அங்கம் வகித்த அந்த சபை சதர்ன் பேப்டிஸ்ட் கன்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு கீழே இருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிற்கும் 2 அவர் பிரசிடெண்டாக இருந்திருக்கிறார். பல போராட்டங்களை சந்தித்து அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தந்தது 1993 தன் மனைவி இவருக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கிறார்கள். சதர்ன் பேப்டிஸ்ட் கன்வென்ஷனில் இந்த மாதிரி செப்பரேட்டடாக இருக்கக்கூடியவர்கள் ஊழியம் செய்கிற தகுதியை, தார்மீக உரிமையை இழக்கிறார்கள். ஒன்று, டிவோர்ஸ் பண்ணப்பட்டவர்கள், செப்பரேட் ஆனவர்கள் அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. இது வந்து அவங்க வச்சிருக்கிறதான ஒரு பிரின்சிப்பல். ஆனால் இவருடைய வாழ்வில் அதே சம்பவம் நடக்கிறது. சபையில் இருக்கக்கூடிய சில பெரியவர்கள் இவரிடத்துல வந்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் உங்கள் ஒய்ஃபு இந்த மாதிரி உங்களை விட்டு பிரியறதுக்காக இது பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து சபையினுடைய சீனியர் பாஸ்டராக இருக்கிறதற்கு தகுதியை, நீங்கள் தார்மீக பொறுப்பை இழக்கிறீர்கள், அதனால் நீங்கள் ரிசைன் பண்ணுறது நல்லது. அந்த பேச்சுக்கள் வலுக்கிறது. ஆனால் இவர் சபையில் சொல்லுகிறார், நான் என் மனைவியோடு கூட ஒப்புரவாகிறதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், அது நல்ல ப்ராகிரஸாக போய்கிட்டு இருக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய மனைவியோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 93 அவர்கள் அப்ளை செய்து அப்படியே அது ஃபெயிலியர் ஆகி விடுகிறது. 95 மறுபடியும் அப்ளை செய்கிறார்கள். 95 அப்ளை செய்து
அப்பொழுதும் அவர்கள் இவரை குறித்து ஒழுக்க ரீதியான எந்த ஒரு தவறும் சொல்லவில்லை, இவர் வேறு உறவில் இருக்கிறதாகவும் சொல்லவில்லை, அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த அப்பளுக்கு எதுவும் இல்லை. அப்போ அவருடைய மனைவியின் இடத்துல கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் வெகு காலத்துக்கு முன்னாலேயே எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற ப்ரையாரிட்டி செட் பண்ணிட்டாரு, அந்த ப்ரையாரிட்டியில் நான் இல்லை, அதுதான் எனக்கு பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கான டிவோர்ஸ் கிடைக்கவில்லை, இவர் சம்மதிக்கவில்லை. ஆனால் 2000 அவர்கள் திரும்ப டிவோர்ஸ் அப்ளை பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக கிடைத்து விடுகிறது. இப்போ டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் இதே தூண்டுதல், இவர் ரிசைன் பண்ண வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடிக்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார். ஆனால் இவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தேவனுடைய நன்மையை என் வாழ்க்கையில் அது வெளிப்படுத்தும், 8:28 நான் நம்புகிறேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், இந்த சூழல் என்னை இன்னும் நல்ல ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறது என்கிறார். இவருக்கு அசோசியேட்டாக இருந்த தன்னுடைய மகனே தகப்பன் இடத்துல பேசுகிறார், நீங்கள் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுங்கப்பா, சர்ச்சு ஓட் பண்ணட்டும், எனக்கு இருக்கிற இங்கே இருக்கிற சபைகள் போன்று கிடையாது, சர்ச்சு ஓட் பண்ணி அவரை செலக்ட் பண்ணணும், அப்போ சர்ச்சு ஓட் பண்ணட்டும், நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள். அப்போ தகப்பனுக்கும் மகனுக்கும் அது பிடிக்கவில்லை, தகப்பன் மகனை வெறுக்கிறார், அதனால் மகன் அவரை விட்டு வெளியே போய் நார்த் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய சபையை அவர் ஸ்தாபிக்கிறார். அந்த சபையில் தான் இப்போ ஏறத்தாழ 40,000 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய சபை. ஆனால் அவர் சபையும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது, சபையை வந்து இவ்வளோ ஆண்டு காலம் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க, இப்போ உங்களுடைய கஷ்டத்தில் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு ஊழியராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சபை அவருக்கு ஓட் போடுகிறது. அப்படியே அவர் ஊழியத்தில் தொடர்கிறார். 2007 தகப்பனும் மகனும் ஒப்புரவாகிறார்கள். இந்த ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக இந்த 2 மெகா சர்ச் பாஸ்டர்களும் கவுன்சிலிங்க்கு போகிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தாழ்மை வேண்டும், தாழ்மை இல்லாமல் இது செய்ய முடியாது. இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன் என்று கேட்டால், இது நம்முடைய வாழ்வில் தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த வேண்டும். வாழ்வில் நாம் முக்கியமாய் படிக்க வேண்டிய படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்தாலும் அந்த அக்கௌண்டபிலிட்டி என்கிற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். இவ்வளோ பெரிய ஊழியர்கள், மெகா சர்ச் பாஸ்டர்ஸ், லூமினரிஸ், பெரிய அளவில் அறியப்படுகிற பிரபலங்கள், என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, இது சரி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு இன்னொருத்தருடைய உதவியை நாடுறாங்க பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதை அவர்கள் செய்கிறாங்க. 2007 தன்னுடைய மகனை மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுகிறதற்கு அழைக்கிறார். அவர் அங்கே போய் சீஷத்துவத்தினுடைய விலைக்கிரயம் என்பதை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த சார்ல்ஸ் ஸ்டான்லி அவருடைய ஊழியத்தில், உங்கள் ஊழியத்தின் வெற்றிக்கு ரகசியம் என்ன என்பதை அவர் கேட்கும் பொழுது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய நாளின் துவக்கமும் என்னுடைய நாளின் இறுதியும் ஜபத்தில் துவங்கி ஜபத்தில் நிறைவு பெறுகிறது. என்ன, எப்பொழுதும் ஆண்டவருடைய துணை எனக்கு வேண்டும் என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். அவரிடத்துல கேட்குறாங்க, நீங்கள் மரித்த பின்பு உங்களுடைய கல்லறையில் என்ன வாசகம் எழுதப்பட வேண்டும், ஒருவேளை உங்கள் பேர குழந்தைங்க ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? அப்போ அவர் சொல்லுகிறார், ஒரு ஃபேமஸாக அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒபே காட் அண்ட் லீவ் ஆல் த கான்சிக்வன்சஸ் டு ஹிம். இதை இவர் தாத்தா இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படி, மற்ற எல்லா விளைவுகளையும் பின் விளைவுகளையும் அவர் கரத்தில் விட்டுவிடு, ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படி, விளைவுகளை அவர் பார்த்து கொள்வார். அவங்க தாத்தா சொல்லுவாராம், ஒருவேளை உனக்கு முன்னால் செங்கலால் கட்டப்பட்டிருக்கிற சுவர் இருக்கு, மதில் சுவர் இருக்கு, அந்த மதில் சுவரை நோக்கி ஓடுன்னு ஆண்டவர் சொன்னார்னா நீ ஓடணும்.
நீ சுவர் இருக்கேன்னு கேட்கக்கூடாது, நீ சுவரை நோக்கி ஓடு. அந்த சுவரில் ஆண்டவரே துவாரத்தை ஏற்படுத்துவார், அது வழியே நீ தொடர்ந்து போகலாம். சார்லஸ் ஸ்டான்லி இந்த ஒரு வார்த்தையை தன் வாழ்வின் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு கீழ்ப்படியணும், விளைவு எதுவானாலும் பரவாயில்லை. அதைத்தான் என் கல்லறையிலையும் எழுதணும் என்றவர் சொல்லி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இது போன்ற ஊழியர்கள் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம் இது. வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான கரடுமுரடான பாதைக்குள் நாம் கடந்து போனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிவோம், தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்போம். எந்த விளைவு வந்தாலும் அவைகளில் வேறு வாசல்கள் நமக்கு திறந்து தந்து நம்மை வழி நடத்த நம் ஆண்டவர் போதுமானவர். இந்த சார்லஸ் ஸ்டான்லியுடைய மனைவி 2012 அவர்கள் மரித்து போகிறார்கள். 2020 இவர் இந்த ஊழியத்திலிருந்து அவர் இன்னொரு நபருக்கு பொறுப்பை ஒப்படைத்து ஒரு கௌரவ ரீதியில் அவர் இருந்து அந்த இன்டச் என்கிறதான ஊழியத்தை அவர் தொடர்கிறார். ஏறத்தாழ 70 புத்தகங்கள் இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய செய்திகள் இன்றைக்கும் மிகவும் பிரபலமாக பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சிறிய ரேடியோக்களாக கூட பல பகுதிகளில் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய புஸ்தகங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு 2 புஸ்தகம் சொல்லணும்னு சொன்னால், த கிஃப்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்கிறதான ஒரு புத்தகம், இன்னொன்று த ஒண்டர்ஃபுல் ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப், ஆண்டுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட அழகான வாழ்வு, மன்னிப்பினுடைய பரிசு, இதெல்லாம் இவருடைய மிகவும் பிரபலமான புத்தகங்கள். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமானால் தயவுசெய்து இவருடைய செய்திகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஊழியர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து இவருடைய செய்திகளை பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய ஊழியங்களில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.